வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யூடியூப் நேயர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்றது வந்து ரெக்கார்டிங் தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அதாவது என்னன்னா ஒரு வருஷமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் உங்க இதை. பட் வந்து சென்னை அங்கிட்ட இங்கிட்ட நிறைய சுத்தி பார்த்துட்டேன். எப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க, டீ குடிப்போம், பிஸ்கட் தருவோம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் வந்து சரி அப்படியே போய் கத்துக்கலாம். இல்ல ஆக்சுவலி எனக்கு சொன்னாங்க சார், எனக்கு கொடுத்தது சார் அந்த மாதிரி சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே மேடம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனலா மதுரையில இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் மேடம் கிட்ட பேசுறேன், நீங்க வந்து ஃப்ரீ டெமோ வந்து உட்காருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. பட் நமக்கு வந்து ஃப்ரீயா அது எப்படி காசு கொடுக்காம, எனக்கு ஒரு சங்கடம் மாதிரி இருந்துச்சு. என்னடா போயிட்டு எப்படி இது பண்றது அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே மேடம் நான் பாக்குறேன் அப்படின்னு வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஃபாலோ அப் கிடைச்சிச்சு. அப்புறம் ஃப்ரீ கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்ருந்தாங்க. சரி ஒரு 3 days சம்திங் போயிட்டு இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் டே மட்டும் அனுப்பிச்சுட்டாங்க. செகண்ட் டே வந்து அப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே ஆட்டோமேட்டிக்காக வரும்போது நானும் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேர் வருவாங்க, 100 பேர் 150 பேர் வருவாங்க. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தண்டத்துக்கு வர மாதிரி, தண்டத்துக்கு வந்துட்டு தண்டத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு. அதாவது கடைசி வரையும் யாரும் லேர்ன் பண்ணமா, அந்த கடைசி வர்றது ஒரு 30 பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போதான் நான் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சேன், ஓகே சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தேன் அந்த டைமிங்ல. பட் அப்புறமேட்டு திருப்பி லெஃப்ட் ஆகிட்டு எனக்கு ஐட்டாவே அதை வெளியே வந்துட்டேன் டோட்டலாக. அப்புறம் வந்து திருப்பி ரேகா மேடம் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தேன். மேடம் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட சுச்சுவேஷன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டருக்குள்ளே கால் எடுத்து வச்சது காரணம் மேடம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி சரி சும்மா தான் கால் எடுத்து வச்சோம் அப்படின்னு இல்லாமல் அந்த உள்ள அந்த குருகுல கல்வின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன வந்து நம்ம உள்ள வந்ததுக்கான தகுதியான ஆள்கிட்ட தான் உள்ள வந்திருக்கோம் அப்படின்ற போது தான் நான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எப்படின்னா வந்து மற்ற சொல்றாங்க யூடியூப்ல ஒரு நாள் பார்க்கணும், 2 நாள் பார்க்கணும், 1 hour 2 hours எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து அதுல என்ன அப்சர்வ் பண்ணனா, இப்ப நான் குழந்தையா தான் இருக்கேன். ஸோ குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆனாவனை சொல்லி கொடுக்கணும், அப்புறம் காங்காச்சா சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆனாவனை சொல்லி கொடுத்தாதான் தமிழ் என்னன்னு தெரியும். காங்காச்சா சொன்னிட்டு தான் அந்த வார்த்தையை வாசிக்க முடியும். அடுத்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வரும். எதுவுமே செய்யாம டைரக்டா நீ போய் காலேஜ்ல போ, சரியிட வாங்கி முடிச்சுட்டு நேரம் போய் இறங்கடா அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. இது சரியில்லை, சரி 70 days சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது 70 days என்ன சொல்லிட போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வந்தேன். பட் வந்து கிளாஸ் ரன்னாக வந்து உங்களோட கண்டென்ட், அதோட சிலபஸ், அந்த ஸ்டடி பண்ணி வச்சிருந்தீங்களா ஒரு பிசினஸ்க்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு ஆல்ரெடி நான் முன்னாடி மானிட்டர் பண்ணி வச்சிருந்தேன் வேற ஒரு பிசினஸ்க்காக. ஸோ வந்து அதெல்லாம் ஆனால் பட் இவ்வளோ இன்வால்வ் ஆகலை. பட் வந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் வந்து அதை இன்டெப்த்தாகவும், ரெண்டாவது என்னன்னா ஓகே இவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் இருப்பாங்க, இந்தந்த மாதிரிலாம் டாக்டிக்ஸ், அந்த அட்மின் சார் சொன்ன மாதிரியும் மேடம் சொன்ன மாதிரியும் நிறைய டாக்டிக்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஃபியர்னஸ் இருந்துச்சு, அதாவது பெரிய பிக் ஷாட்லாம் இருந்தால் என்னபடி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது. அப்புறம் உங்க கிளாஸ் அடுத்தடுத்து போக வந்து என்னையுமே நான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். எப்படின்னா ஓகே இதுதான் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் என்ன செஞ்சுட்டேன் சார், உங்களே அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிச்சேன் நான் என்னோட லைஃப்ல. அப்புறம் காப்பி பண்ணிட்டு ஒரு டீம்னா எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு கம்பெனி ரன் பண்றீங்கன்னா எப்படி ஸ்டாஃப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி வந்து அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றது வந்து உங்களோட கிளாஸ், மற்ற ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஆர்என்டி பண்ணதுல வந்து கேப்சர் பண்ணேன், நிறைய விஷயங்கள் கேப்சர் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு என்னோட. அதே மாதிரி என்னோட கம்பெனியில இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, என்னோட எஃப்டியில என்னென்ன பிளான் பண்றாங்க, அடுத்த பிளானுக்கு அடுத்த குவார்டருக்கு என்ன பண்றாங்க, அடுத்த இயர்ல என்ன பண்றாங்க, அடுத்த ஆனுவல் என்ன பண்றாங்க. ஸோ அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 30 days அப்போ உங்களுக்கு கிளாஸ் தாண்டவுடனே மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே. அதுக்கு முன்னாடி வந்து சும்மா எதுவுமே தெரியாம சரி ஏதோ சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் உள்ள வந்தேன். பட் வந்து அந்த 30 days உள்ள வரையும் அந்த டிராவல் பண்ணும்போது வந்து நம்மளால பண்ண முடியாது இது ரொம்ப, ஏன்னா நீங்க சார் சொன்ன மாதிரி வந்து நிறைய எப்படி சொல்றதுன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் அந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் பண்ணிட்டோம்னா டக்குன்னு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா இதை இந்த ஃபேஸை வந்து எப்படி இது பண்றது. ஆனால் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க நீங்க, இவங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்டாங்க, இவங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்டாங்க. ஆல்ரெடி நானே வீக்கா இருக்கேன், ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இதுல உள்ள வந்து தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றமா அந்த மென்டாலிட்டியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கிளாஸ் போக பட் சாருக்கு ஒரு 2 நாள் ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க, அதை செஞ்சேன். பட் என்னோட ஃபீல்டு ஒர்க்னால அந்த ஃபீல்டு ஒர்க்கை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். சரி லைவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச இடத்துல எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தேன். செம்மையா இருந்து, செம்மையா அவுட் புட் ஆச்சு ஒரு சில இடத்துல. அப்புறமேட்டுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டிங்ல தான் இருக்கேன், இன்னும் எப்படி பேசணும் அப்படின்றத அட்வான்ஸா உங்க கிளாஸ்ல இருந்து கத்துக்கிட்டேன் சார் நானு. அதே மாதிரி இந்த மேனுஃபேக்சர் எப்படி பாக்குறது, எப்படி அப்பாயின்மெண்ட் கேட்கறது, அப்புறம் அந்த கேட்ல அந்த வாட்ச்மேனு, அப்புறம் அந்த லாரி செட்லாம் சொல்லியிருந்தேன் சார், லாரி செட்டு போயிருந்தேன். அப்புறம் வந்து வெயிட் போடுவாங்கல்ல
அங்க போயிட்டு ஒரு ஆர்என்டி எடுத்து வந்தேன், இந்த மாதிரி இங்க லோக்கல்ல வருது நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணேன். ஸோ நீங்க பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் அதான் சொல்றேன்ல. சிறந்த ஆசிரியர்னு சொல்றதை விட சிறந்த குருன்னே சொல்லலாம் என்னை பொறுத்திய லைஃபை பொறுத்த வரையுமே. என்னோட செவன்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர் சொன்ன மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு எடுத்து நீங்க தான் சார். என்னோட பிசினஸ் டீச்சர்னா நீங்க தான் சார், கண்டிப்பா மறக்க மாட்டேன். கண்டிப்பா லைஃப்ல ஒரு அளவுக்கு வந்துட்டேன்னா கண்டிப்பா வந்து பார்ப்பேன் சார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு எனக்கு, நான் ஈஸியா அதாவது சக்சன் பண்ணிடலாம் பிசினஸ்ல. இது வந்து ஜஸ்ட் லைக் தான் அப்படின்ற மாதிரி, அதுவும் இந்த லாஸ்ட் டைமா ஒரு ஐ ஓப்பனிங் கொடுத்தீங்கல்ல, அப்பலாம் அதுக்கு முன்னாடி வரையும் ஓகே நம்ம இன்னும் எஃபெக்ட் போடணும் போல, ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியலனால, அதாவது செஸ் கூட அந்த மாதிரி எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். அடுத்து நீங்க ஒரு கீவேர்ட் தட்டினீங்கல்ல, இன்னைக்கு ஃபுல்லாமே அந்த வேலையா தான் இருந்தேன். ஃபுல்லாம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண என்னென்ன ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு, என்னென்ன ஏன் அவளை பண்றான், அந்த இடத்துல ஏன் ஸ்ட்ரகிள் ஆச்சு, இப்ப எந்த ஷிப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஆரம்பி இன்னைக்கு ஃபுல்லாக அதான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, நிறைய ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பட் கண்ட்ரி வைஸாகவும் எடுத்தாச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிய ரியலைஸ் பண்ணேன், ஓகே நீங்க கொடுத்த அந்த முன்னாடி ஸ்டெப்லாம் போகும்போது வந்து தெரிய ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், ஓகே இப்போ வந்து இப்போ இந்த இது ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்னா இதை வந்து எங்க டார்கெட் பண்றது, இதுக்கு என்னென்ன யூட்டிலைஸ் பண்ணலாம், என்னென்ன திங்ஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம், நான் யாருக்கும் சொல்ல விரும்பல. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடக்கூடாது எதுவுமே, ஓப்பனாக சொல்லணும்னா அதோட வழி என்ன, நான் ஸ்பெண்ட் பண்ண இது என்ன அப்படின்றது வந்து, அதாவது இப்ப நான் ஸ்டூடெண்டா இருக்கு நான் சொல்லல, பட் வந்து சார் அப்படி கிடையாது, அதனாலதான் சார குருன்னு சொன்னது. ஏன்னா ஒரு லைஃப்ல வந்து ஒரு பிசினஸ் மேனா வந்து எல்லா விஷயத்தையும் ஓப்பனா உடைக்க மாட்டாரு, ஓப்பனா ஷேர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியான விஷயங்கள் இருக்கும். பட் அதையும் தாண்டி வந்து சார் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கு கொடுத்தாரு, எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்தாரு. பட் அதை வந்து நான் கரெக்டா அந்த கட்டளையும் புரிதல் நன்றதுல அந்த புரிதல் வந்து எனக்கு நிறைய இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகே இதெல்லாம் இப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இப்படி இப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் எக்ஸிக்யூட் பண்ற மட்டும்தான் வேலை, அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இப்போ என்னோட டெய்லி லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த லாஸ்ட் 70 டேஸ்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. இதை வர பின்னாடி போல, ஸோ முன்னாடி வந்து பின்னாடியே கிடந்தேன், ஃபர்ஸ்ட் மேலே வருவேன், டக்குன்னு ஏதாச்சும் வீடியோ பார்ப்பேன், டக்குனு திருப்பி வந்துடுவேன், திருப்பி வீடியோ பார்ப்பேன், இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். பட் வந்து இப்ப வந்து இவ்வளவு விஷயங்கள் லேர்ன் பண்ண பின்னாடி மத்தவங்கள பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றேன்னா சிரிப்பா தான் தெரியுது, அந்த மாதிரி தான் இருக்கு. என்னடா இவங்க எல்லாம் ஏண்டா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நிறைய சோசியல் மீடியால வந்து எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வதந்தி, அதாவது அவன் சம்பாதிக்கிறதுக்காக பாக்குறான்னு தவிர இன்னொருத்தனை வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் பார்க்கவே கிடையாது. ஸோ ஓப்பனா சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க, நம்ம யார்கிட்ட படிக்கிறோம், நீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்க எல்லாத்தையுமே, இந்த மாதிரி நீங்க எவ்வளவு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்படி பண்ணிருக்கீங்க வச்சிருக்கீங்க என்னன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்து யாருமே மணியை வச்சு ஒருத்தன் உள்ள வரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தள்ளிடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான எவ்வளவு இன்புட்டை கேதர் பண்ண முடியுமோ அதை கேதர் பண்ணுங்க. ஆனா சார் வந்து இப்ப நாங்க வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிறனால நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து இந்த 5 டேஸ் 3 டேஸ் ட்ரைனிங்ல உட்காந்துருக்கேன், டெமோ கிளாஸ்ல உட்காந்துருக்கேன், அப்போ வந்து இந்த இன்புட் சேமா வெளியே போயிருக்கு. ரெண்டாவது வந்து இந்த டவுட்ஸ்லயும் பாதி இன்புட் வெளியே போயிருக்கு. ஸோ நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா பண்ணீங்க, ஒரு லக்கின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ தேங்க்யூ, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா சூப்பராக பண்ணலாம். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னா கற்றுக்கிட்டது என்னன்னா, அதாவது அடுத்து எம்என்சி லெவலுக்கு எப்படி நம்ம வந்து காம்படிட்டர் கொடுக்கலான்ற விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது எங்களுக்கு இந்த டீமுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, இதே மாதிரி வந்து எனக்கு பின்னாடி போன டீமுக்கும் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களோட புரிதல், ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து யார் மேலே வருவா அப்படின்றத இது அதை பொறுத்து தான் இருக்கு. பட் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன், ஒரு டாப் டவுன் எம்என்சி அளவு என்ன எப்படி இருக்கும், அடுத்த லெவலுக்கு எப்படி பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு மேன் பவர் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நோட் பண்ணேன் சார் உங்கள் கிளாஸ்ல. கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து ரேகா மேடம் தான். அதுக்கடுத்து நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு டெலிவரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு கிளம்பப்பட்டிருக்கேன் உங்களுக்கு, எவ்வளோ தூரம் போனாலும் கண்டிப்பாக நினைக்கணும் சார், நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி விஜய் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பயங்கர ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு சில வார்த்தைகள், சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க மணி ஏர்ன் பண்ணுன்றதுக்காக ஒரு டூலாக தான் கருதுறாங்களே தவிர, அந்த மாதிரி ட்ரைனிங்கை நீங்கள் மணி ஏர்ன் பண்ண வைக்க, உங்களை மணி ஏர்ன் பண்ண வைக்கிறதுங்கிற அந்த பாயிண்ட், அந்த ஆட்டிடியூட்லாம் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் நிறைய மக்கள் வந்து தவிக்கிறாங்க, கைவிடப்படுறாங்க, அப்படியே காணாமல் போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அந்த 1 டே 2 டே அந்த 1 வீக் வந்து அதுக்கான மணியை வாங்கிட்டு அவங்க காணாமல் போயிடுவாங்க, அவங்க மறைஞ்சிடுவாங்க டஸ்ட், ஏன்னா அடுத்தடுத்து அவங்க பிஸியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த 1 டேக்கு அப்புறம் தான் வந்து மாட்டிக்கிறீங்க, அது ஒரு மிகப்பெரிய ட்ராப் மாதிரி ஆயிருது.
இவங்ககிட்ட மட்டும் மணி கொடுக்காம கடைசி நாளைக்கு ஒரு வெப்சைட் டிசைனர் மணி கொடுத்து, நாளைக்கு ஒரு பீட்டு பில்ல மணி கொடுத்து, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மணி கொடுத்து, பேசிக் லைசன்சிங் ஏஜென்ட் மணி கொடுத்து, எல்லாத்தையும் மணி கொடுத்து மணி கொடுத்து மணி கொடுத்து நம்ம மணி எடுக்க முடியுமான்னு பார்த்தா மணி எடுக்க முடியும். மணிதான் நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மணி ஆயிட்டே இருக்கு, எப்ப என்ன பண்ணுவோம், சாதிக்காம இருக்கேன், சம்பாதிக்காம இருக்கேன்னு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் வந்து நிறைய பேர்கிட்ட மாறணும். நாம் பணம் சம்பாதிக்கிறதா இல்லாம அவன் நம்பி வந்தவங்க பணம் சம்பாதிக்க வைக்கிறது எப்படி, அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டோம்னாலே நீட்டா இருக்கும். அது ஒரு விஷயம், கரெக்டா வேலிடான பாயிண்டா சொன்னீங்க, பார்ப்போம். ஸோ மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்தாச்சு, ஏற்கனவே அவேர்னஸ் எஸ்எம்ஏ நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க, நீங்களும் பேசிருக்கீங்க, இதே அவேர்னஸ் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அட்வைன்ஸாருக்கு அடுத்து நீங்க கேள்வி கேட்கும் போது நீங்க வருவீங்க, நீங்களும் நிறைய கேள்வி கேட்பீங்க. நீங்க இந்த ஜேக்கப் சாரு, அட்வைன் சாரு, இவங்கெல்லாம் வந்து ரெகுலரா வந்து இந்த குவஷனரி பீப்புள், நிறைய ராஜ்குமார் சாரு, சாரி ராஜ்குமார் சாரு, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்கல அடுத்தடுத்து ரெடியா இருப்பீங்க, வாலண்டியரா இருப்பீங்க. எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு யாரோ கேட்பாங்களே அவங்க கேட்டு லிசனா போயிடும், அப்படி போக மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் உருவாக்குவீங்க, இப்படி இருந்தா எப்படி, அப்படி இருந்தா எப்படி, அது செஞ்சா எப்படி, இது செஞ்சா எப்படி. நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன், அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறேன், ரிசல்ட் பாக்குறேன்னு. நீங்க மார்க்கெட்டிங் இருந்தால்தான் அவ்வளவு கொஸ்டின் கேட்டீங்க நான் நம்புறேன். ஒருவேளை நீங்க மார்க்கெட்டிங் இல்லாம இருந்தா இவ்வளவு கொஸ்டின் வந்திருக்குமா எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்களும் அமைதியா நினைச்சு என்ன சொல்றாங்க கேட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, வெரி குட் சார். ஏன்னா அப்ரோச் பண்ணும்போது ஒவ்வொரு பீப்புள் அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்றோம்ல சார், அப்படின்னு இருக்கும்போது எங்களுக்குன்னு தனியாக நீங்க சொன்னீங்க ஒரு பேக்கிங் கூட ஒரு ட்ரெயினர் ரெயின் பண்ணுவோம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு தனி ஒவ்வொரு பர்சனையும் எம்என்சி பண்றது, ஒவ்வொரு பர்சனையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கவனிப்பாங்க சார். ஸோ அதில் பாதி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணேன், அதை விட அவங்ககிட்ட டாப் டவுனாக டாப் லெவலில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ. அடுத்து இதோட நின்றாம அடுத்த சக்ஸஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் சரிங்களா. கண்டிப்பா கண்டிப்பா புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.